Hello viewers, welcome to Tamil Electrical Info. நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு கெபாசிட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து குறைக்கலாம், பவர் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First, the capacitor is power serve the inductive load inductive load first load inductive load the motor AC or fridge இந்த மாதிரி அதாவது காயில் சம்பந்தமான லோட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றதெல்லாம் இண்டக்டிவ் லோட்ஸ் ரெசிஸ்டிவ் லோட்னு ஒன்னு யூஸ் பண்றோம் அந்த ரெசிஸ்டிவ் லோட்னா என்னன்னா இந்த மாதிரி லைட் டிவி இந்த மாதிரி லோட்ஸ் எல்லாம் வந்து ரெசிஸ்டிவ் லோட் இப்போ இந்த இண்டக்டிவ் லோட்ஸ்ல தான் நான் சொல்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ இது எப்படின்னு சொன்னா நம்ம வந்து மீட்டர்ல இருந்து அவுட்புட் ஆகக்கூடிய அந்த ஃபேஸ் நியூட்டன் நம்ம மீட்டர்ல இருந்து அவுட்புட் எடுத்துறோம் அத வந்து நம்ம மோட்டர் இந்த இல்லனா ஏசி இந்த மாதிரியான ஒரு இண்டக்டிவ் லோட்ல வந்து ஃபேஸ் நியூட்டன் ரெண்டு வந்து நம்ம குடுக்குறோம் அப்படி குடுக்கக்குள்ள அந்த ஃபேஸ் நியூட்ரல்ல வந்து parallel-ஆ இந்த கெபாசிட்டரை வந்து கனெக்ட் பண்ணனும் அதாவது நம்ம ஃபேஸ்ல ஒரு அத கெபாசிட்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு லீட் இருக்கும் அதுல ஒரு லீட் வந்து ஃபேஸ்லயும் ஒரு லீட் நியூட்ரல்லையும் கனெக்ட் பண்ணனும் இது வந்து நம்ம இண்டக்டிவ் லோட் அந்த மோட்டார் ரன் ஆகக்குள்ள தான் கனெக்ட் பண்ணனும் அப்படி நம்ம கனெக்ட் பண்றதுக்குள்ள என்ன ஆகும் அப்படினு சொன்னா பொதுவா வந்து இண்டக்டிவ் லோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பவர் ரியாக்டிவ் பவர்னு ரெண்டு பவர் வந்து யூஸ் ஆகும் அதுல அந்த ரியாக்டிவ் பவர்ல வரக்கூடிய அந்த லாसेस வந்து நம்ம இந்த கெபாசிட்டர் மூலமா குறைக்கலாம் அப்படி அந்த லாसेस நம்ம வந்து குறைக்கக்குள்ள நமக்கு வந்து கன்சூம் ஆகுற அந்த யூனிட்டோட ரேஞ்ச் வந்து நம்ம குறைக்க முடியும் அப்படி யூனிட்டை குறைக்கிறதுனால நம்ம பவர் நமக்கு சேவ் ஆகுது அதே சமயத்துல எலக்ட்ரிசிட்டி பில்லும் யூனிட் குறையறதுனால நமக்கு குறையும் இப்ப தயவு செய்து இந்த மெத்தட வந்து எல்லாரும் ட்ரை பண்ணாதீங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா தெரியாதவங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது எலக்ட்ரிக் டெக்னீஷியனை வந்து கூட்டி வந்து அவங்க மூலமா நீங்க ட்ரை பண்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படினா நம்ம இப்ப யூஸ் பண்ற அந்த கெபாசிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது எவ்வளவு டைம் ரன் ஆகுதோ அந்த அளவுக்கு அது சார்ஜ் ஆயிருக்கும் திரும்ப வந்து இந்த கெபாசிட்டர் ரிமூவ் பண்ணனும் அதாவது நம்ம ரன்னிங் டைம்ல மட்டும் தான் அந்த கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணனும் நம்ம ரன் மோட்டரை வந்து சப்போஸ் மோட்டரை நம்ம நிறுத்திட்டோம் அப்படி சொன்னா அந்த கெபாசிட்டர் ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படி ரிமூவ் பண்ணலக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கெபாசிட்டர் சார்ஜ் ஆயிருக்கும் அதுல நம்ம கை பட்டாலோ என்னவோ அதுல வந்து நமக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு அது வந்து சேஃப்டியா அத வந்து நம்ம கனெக்ஷன்லாம் பண்ணனும்னா நீங்க வந்து டெக்னீஷியனை கூட்டி பண்றது தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் சப்போஸ் நீங்க வந்து லோட் வந்து ஆஃப் லோட் தேவையில்லாத பட்சத்திலயும் நீங்க வந்து கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கெபாசிட்டர் வந்து குறிப்பிட்ட எனர்ஜியை வந்து அது எடுத்துக்க ஆரம்பிச்சிரும் அப்ப இந்த கெபாசிட்டர் குறிப்பிட்ட எனர்ஜி எடுக்கிறதுனால மீட்டர் உங்களுக்கு அது குறிப்பிட்ட யூனிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாக ஆரம்பிச்சிரும் சோ அதனால நம்ம எப்ப வந்து லோட் நம்ம யூஸ் பண்றோமோ இண்டக்டிவ் லோட் அப்ப மட்டும் தான் அந்த கெபாசிட்டர் யூஸ் பண்ணனும் இது ரேஞ்ச்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ 1 கிலோவாட்டுக்கு வந்து 1 கிலோவாட் நம்ம ஒரு மோட்டார் யூஸ் பண்றோம்னா அதுக்கு வந்து 3.5 microfarad 2 kW வந்து 4 microfarad capacitor இப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம பவரை வந்து இது இப்படி யூஸ் பண்ற மூலமா நம்ம பவரை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் தெரிஞ்சவங்களும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனலை subscribe பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோஸா நான் அப்லோட் பண்றேன் நன்றி வணக்கம்